தெய்வீக சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அறிக்கைகள். 1 பேதுரு 2:24 படியும், ஏசாயா 53:4 படியும், மத்தேயு 8:17 படியும், இயேசு சிலுவையில் தமது சரீரத்திலே என்னுடைய பாவங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவைகளை நான் மறுபடியும் சுமக்க மாட்டேன். 1 பேதுரு 2:24 படி, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். சங்கீதம் 91:10 படி, எந்த வாதையும் என் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது. இந்த கூடாரத்தை அணுக முயற்சிக்கிற வாதைகளை இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறேன். ரோமர் 8:11 படி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமாயிருப்பதால் அவர் சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். கலாத்தியர் 3:13 படி, எண்ணாகமம் 23:22-23 படி, கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டு எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டபடியினாலே சாபத்தின் மூலமாக வருகிற எந்த வியாதிக்கும் என்மேல் அதிகாரம் இல்லை. நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், ஆகியால் எனக்கு விரோதமான மந்திரவாதமும் பில்லி சூனியமும் இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் மேலே. யாத்திரையாகமம் 15:26 உபாகமம் 28:1 கிறிஸ்து தன் சரீரத்திலே நியாயப்பிரமாணத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் 100க்கு 100 நிறைவேற்றி அவருடைய நீதியை விசுவாசிக்கிற எனக்கு தந்திருக்கிறபடியால் அவர் எனக்கு வைத்தியர். எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் எனக்கு இல்லை. 1 கொரிந்தியர் 6:19-20 படி, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆவியானவரின் ஆலயம், நான் என்னுடையவன் அல்ல. என் சரீரமும் ஆவியும் இயேசுவின் இரத்தத்தால் தேவனுக்கென்று விலைக்கு வாங்கப்பட்டது. எனவே வியாதி இல்லாமல் வாழ்ந்து என் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவேன். யாத்திரையாகமம் 23:25 படி, கர்த்தர் நான் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் நான் குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னை விட்டு விலக்குவார். நான் பெருந்தீனிக்காரன் அல்ல. இந்த சரீரமாய தேவாலயத்தை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள ஒழுங்காக உடற்பயிற்சி செய்வேன். தேவன் ஒழுங்குக்கு தேவனாயிருக்கிறபடியால் பந்தய ஓட்டக்காரனைப் போல எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பேன். யாக்கோபு 5:16 படி, நான் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறேன். கசப்புக்கு என் மனதில் இடமில்லை. மார்க்கு 11:14 படி, என் வியாதியையும் அதன் சின்னங்களையும் பட்டுப்போ என்று சபிக்கிறேன். வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லுகிறேன். பெயர்ந்து
சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். அப்படியே நடந்ததென்று விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 103:3-5 சங்கீதம் 91:16 மல்கியா 4:2 எண்ணாகமம் 23:22 இவைகளின்படி என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு என் நோய்களெல்லாம் குணமாக்கப்பட்டது. கழுகுபோல் ஒவ்வொரு நாளும் என் இளமை திரும்புகிறது. எனக்கு நீடித்த ஆயுள் உண்டு. சங்கீதம் 128:6 நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். நான் நீதியின் சூரியனாகிய அவருடைய செட்டைகளுக்குள் அவருடைய பிரசன்னத்தில் நேரம் செலவழிப்பதால் வெளியே போகும்போது கொளுத்த கன்று போல் வளருவேன். ஆரோக்கியம் என்னுடையது. காண்டாமிருகத்துக்கொத்த பலன் எனக்குண்டு.